அரசாங்கம் வந்து உறுதியாக இரு மாநில அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கான எந்த தடையும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரலாம், மத்திய அரசாங்கம் ஏற்றுக்குதா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் இந்த பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் என்று அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்புக்கு ஒட்டி ஒரு புதிய ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரக்கூடிய கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றுவது என்பது தான் இந்த அறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக விவசாயிகள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு உதவும். ஸோ அத்தகைய ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளுன்றதை விவசாயிகள் சார்பாக நான் வந்து வற்புறுத்துகிற ஒன்று. இன்னொன்று, இந்த கடந்த 7-8 ஆண்டுகளாக நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீது, பொதுமக்கள் மீது இந்த போராட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக வழக்குகளை, பொய் வழக்குகளை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு உண்மைதான், நாங்கள் விவசாயிகள் பக்கம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த வழக்குகள் முழுவதும் வாபஸ் பெறப்படுவது என்பது இன்னும் விவசாயிகள் மத்தியில் நம்பிக்கை பெறுவதற்கு உதவி செய்யும். அந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளுன்றது ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது. மூணாவது, இந்த 1,000,000,000,000 கோடி ரூபாய் முதலீடு போக்குவரத்து உணவா எண்ணெயா, உணவா எரிவாயா, அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் பாதுகாக்கப்படணும், எண்ணெய் எரிவாயு எங்கே வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஆனால் உணவில் தற்சாப்பு என்பது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் மாநிலமே இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் என்பது ஏற்படும். ஆகவே இது ஏதோ டெல்டா மாவட்ட இஷ்யூ கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உணவு கோப்பையை பாதுகாப்பது எப்படி என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டிய பிரச்சனையை தவிர இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் சிறப்பு மண்டலம் என்பது அந்த முறையில் அது பார்க்கப்படணும். ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நலன் சார்ந்த பிரச்சனை. சரி, இல்லை நீங்கள் உணவா காசா எண்ணெயா அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப நியாயமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே அரசாங்கம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததின் மூலமாக 1,000,000,000,000 கோடியை அவர்கள் இந்த நிறுவனங்கள் அங்கே செலவு பண்ணியிருந்தா அவர்கள் அதை சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவாங்களா? அதற்கு சட்ட ரீதியான அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் இல்லையா? இல்லை, இப்போ அந்த விஷயங்களும் நம்ம சிந்திக்கணும்ல, அதுதான் கேட்டேன். இப்போ ஏற்கனவே கெயில் குழாய் பதிப்பு திட்டம் ஒன்று மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தான், அதுலேயும் 1,000,000,000,000 கோடி ரூபாய் முதலீடு தான் போட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாங்க, ஒரு அரசாணையின் மூலமாக அந்த விவசாய விளைநிலங்களில் பதிக்கக்கூடாதுனாங்க, குழாயெல்லாம் நோட்டு எடுத்தாச்சு. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழாய் கூட போட முடியல, சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு, தமிழ்நாட்டில் அரசாணையின் மூலமாக அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவசாய விளைநிலங்களை போடக்கூடாது அரசாணை, அது அமுல்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழாய் கூட வழக்குகள். அதே மாதிரி ஏற்கனவே இங்க ஆய்வுக்கு என்று சொல்லி பல இடங்கள்ல ONGC ஆய்வு பண்ணியிருக்காங்க, வேதாந்தா, ரிலையன்ஸு போன்ற பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வந்து நம்ம வளங்களை கொள்ளையடிப்பது என்கிற நோக்கத்தோட மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவானவர்கள் என்கிற முறையில் முழுக்க முழுக்க அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பூரா தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துப்போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த முறையில் அரசாங்கம் நினைத்தால் முடியும்ன்ற சொல்கிறீங்க, ஆனால் முதற்கட்டமாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு வழக்குகளை திரும்ப பெறணும்னு சொல்கிறீங்க.